செல்வி பாட்டி வீட்டுக்கு போகிறோம். கார்வாலில் தான் இருக்குது. அதனால் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அடிக்கடி கூப்பிட்டே இருந்தாங்க, போகல நாங்கள். ஸோ ஸ்கூலு லீவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ அவங்க வீட்டுக்கு தான் இப்போ போக போகிறோம் நாங்கள். சரி, இன்றைக்கி போயிட்டு அவங்க வீட்டில் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு இருக்கோம். நான், பாட்டி, எங்கள் அண்ணா, அப்புறம் அம்மா. அம்மா எல்லாம் கிளம்பியாச்சு. ஸோ இப்போ போட்டாச்சு, போயிட்டு வரலாம். அங்கே போயிட்டு நாங்கள் பாய்தூரம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது வீடு. பக்கத்தில் வந்துட்டு நடந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போகிறோம். போயிட்டுருக்கோம். இப்போ வெயில் காலைல காலையிலே ரொம்ப அடிக்குது. இதே கடைசியாக போனால் அவங்க ஃப்ளாட் இருக்குது, அங்கே போனால் தான் வரும் வீடு. இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இப்போவே டயர்டாயிருச்சு வன்சிகாவுக்கு. இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இன்னும் ஒரு 7-8 வீடு இருக்குது வந்துட்டு பக்கத்தில். மாங்காய் அப்போ சூப்பர் சூப்பராக மாங்காய் தான் பிஞ்சு நல்லா விட்டுருக்கு. மாங்காய் தான் செமையாக பிஞ்சு விட்டுருக்கு. இப்போ தான் சீசன் மேலாச்சு எங்கள் அத்தை வீட்டுக்கு. இதுதான் ஃப்ளாட், அவங்க இருக்கிற வீடு. இங்கே பக்கத்தில் வந்துட்டோம், வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. வந்தாச்சு எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமாம், லிஃப்ட் வேலை செய்ய நினைக்கிறேன். நம்ம வர நேரம் பூரா லிஃப்ட் வேலை செய்ய மாட்டேங்குது, அதனால ஸ்டெப்லேயே நடந்து போயிருங்க. வன்சிகா, கணேஷ், போங்க போங்க. என்ன பண்ணிட்டு இருக்க வன்சு? பொம்மையா சொல்லிட்டு இருக்கியா? உன்னோட பொம்மை தான் பெருசாக தெரியுது. நீ பொம்மைக்கு விளையாடி இருந்தீங்கன்னா பொம்மை மறைச்சிடும் உன்னையவே. நல்லா வந்து ஜாலியாக இருக்கும் அது விளையாடுறதுக்கு. கணேஷ் ஒரு பொம்மையை வச்சு மறைச்சிக்கிட்டாரு. நாங்களும் வந்துட்டோம், எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்துட்டோம். ஆமாம், நீங்கள் அத்தை பையே பாருங்க. அவர் மூச்சே தெரியக்கூடாதுன்னு சொல்லி டிஷர்ட் வச்சு மறைச்சிக்கிட்டாரு. பேசே காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஷர்ட் மட்டும் தான் தெரியுது. எப்படி நீங்கள் மூஞ்சியை எடுக்க விட மாட்டேன்ல. கணேஷ், நீ மூஞ்சியை மறைச்சிட்ட பொம்மையை வச்சு. மனுஷன் பொம்மையை காட்டே. பாட்டியில் பாரு எவ்வளோ பெரிய பொம்மை இருக்குன்னு காமி. அத்தடி படுத்துருக்கு நல்லா இருந்தா இதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தம்பி முடிய வச்சு மூஞ்சியை பொத்திக்கிட்டாரு. மூஞ்சியை பேச காமிக்க மாட்டேங்கிறாரு. எப்படியா நீங்கள் மூஞ்சி எடுக்க விட மாட்டோம்? எவ்வளோ நேரம் டிஷர்ட்டுக்குள்ள இருக்கணுமா? ஆமாம், டிஷர்ட்டுக்குள்ள மூஞ்சி போயிடுச்சு. உள்ள மீரா பக்கத்தில் வந்துருச்சு. தம்பி எந்திரிச்சிட்டான், ஒளியே போயிட்டேன். தலையில அடிச்சுக்க, அதை பார்த்துப்போ. போயிடுச்சு ஒளியில. என்ன பண்ணிட்டு இருக்கம்மா? சமையல் வேலையா? மம்மி உனக்கிட்ட கொடுத்துட்டா வேலையை போ. பாவம், கெஸ்ட்லாம் வீட்டுக்கு வரவும் ஸ்பெஷல் இன்னைக்கு. என்னது, தக்காளி வெட்டிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வெங்காயம் மசாலா ரெடி ஆகுது. இது என்னது, என்னமோ ஸ்பெஷலாக வச்சிருக்கீங்களே, சிக்கனா? அதேங்க அப்பா. சிக்கன், ஓகே ஓகே. இன்னைக்கு சமையல் இவங்க தான், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மசாலைக்கு எல்லாம் ரெடி ஆகுது. தக்காளி ஒவ்வொரு பக்கம் ஒரு மாடலிங்காக போகுது. பரவாயில்ல, எப்படியோ வெட்டி எல்லாம். ஆமாம், எப்படியோ வெட்டி வயிற்றுக்குள்ளே போனால் போதும். ஆமாம், எல்லாம் வதக்கிட்டு எல்லாம் உள்ளே போக போகிறதான், அதனால் பிரச்சனையே இல்லை. ஆமாம், எப்படியோ இருந்தால் சரி தான். ஏன்னா வயிற்றுக்குள்ளே போகிறதுனால அது எந்த மாடலிங்கில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கா பேருந்து செல்லவா பார்த்தில, யார் செல்லன்னு குட்டிலாமா? வன்சுமா கேட்குது, யார் செல்லன்னு குட்டியது? வன்சுக்குட்டியே மீரா, சரி தூங்கிட்டு மீரா, நாங்கெல்லாம் கிளம்புறோம். கூத்தடிச்சு போறேன், தூங்குற பாருங்க. அது மேக்கப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தலையெல்லாம் சீ மேக்கப் பண்ண அப்புறம் கிளம்பு. இது படத்திருக்கா? சரி, நாங்கள் கிளம்பிட்டோம். வாமா அன்சு, என்ன செந்திரி போலாம். அன்சுக்குட்டி எந்திரிச்சு வாமா, போயிட்டு இப்போ நடந்துட்டு ஆட்டோ ஏறணும். எழுப்பிவிடுவோம் தங்கச்சி. இவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இப்போ போகிற எதுக்கு தூங்குறாங்க அவங்க மேடம்? கஷ்டம் போடுறதா செய்வியா? கஷ்டம் போடல, என்ன பண்ணுறோம் நாங்கள்? வாங்க.
நாங்கள் எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்து இன்றைக்கி காலிலேருந்து வந்து என்ஜாய் பண்ணிட்டோம். இங்கே கிளம்பியாச்சு, இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஒரு கூத்து அடித்தாச்சு, இப்போ வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். காலையில் உட்காந்தனால இப்போ கீழே இறங்கி வந்துட்டாங்க. லிஃப்ட்டு போகும்போது போயிடணும், இப்போ வரும்போது நடந்தே வந்தாச்சு. இல்லை பேர் பார்த்துக்கிட்டாலே ஆச்சு இல்லை என்ன பேர். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அடுத்த பில்டிங் போகாமல் நேராக இங்கே வந்துடுவோம். சந்தேகப்பட்டு அடிக்காமல் இருந்தா நம்மளை. எங்கே பூச்சி வன்சிக்காக்கானா? வாங்க வாங்க, நீங்கள் எப்படி ஒளிஞ்சு நிற்கிது இங்கே? நம்ம கேட்குறமா என்னென்னு பார்த்துருக்காவ. சரி கிளம்பியாச்சு, நாங்கள் போயிட்டு வரோம் வீட்டுக்கு. காலைல வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு பொழுது. கை கீழே பிடிச்சிக்கணும் இஸ் பையன். நம்ம இப்போ போயிட்டு வந்துட்டோம். போகும்போது நல்லா ஜாலியாக போனோம், இப்போ வரும்போது அப்படியே டயர்டாயிருச்சு. ஸோ காலைல போயிட்டு சாயந்தரம் ஆயிடுச்சு வந்துட்டோம் நாங்கள். இந்த வீடியோத்தோடு எண்டு பண்ணுறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.